ஜனமே உங்களை அவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், அவரை நம்புகிற மனிதர்கள் யாவரும் செழிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து மனமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீதிபதிகள் 28:25 சொல்லப்பட்டிருக்கிறது, பெருநெஞ்சின் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிற மனிதன் செழிப்பான். அல்லேலூயா. பெருநெஞ்சனோ அழிவை கொள்ளுகிறானா, அழிவை தங்களுக்கு தாங்களே அறிவித்துக் கொள்றாங்க. பெருநெஞ்சன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அருமையான ஒரு தமிழ் பதம் கொடுக்கப்படுகிறது, பேராசை உள்ள மனிதன். பேராசையோடு வாழக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு அநேகர் கண்ணீர், வருத்தம், வியாகுளம், கடன், வேதனை, தற்கொலை, முடிவுகள் வித்தியாசமாக மாறிவிடுகிறது. ஆகவே தான் பவுல் திமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாய். போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவு நமக்கு வேண்டும். கர்த்தர் தந்திருக்கிறவைகளுக்காக நன்றி என்கிற உள்ள நமக்கு தேவை. அதைத்தான் என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஒருவேளை ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் அந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லா அதிகாரங்களையும் கொடுத்தார். ஆனா ஒரே ஒரு கனியை மாத்திரம் தான் புசிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னார். பேராசை, அவனுக்கு ஒரு ஆசை, அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி புசித்தான். நடந்தது என்ன? தேவன் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். என்ன கண்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமே எனக்கு நிறைவு என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வுமையானா, அவருடைய நம்பி அவரை சார்ந்து கொண்டு வாழ்வுமையானா, செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதில் வேதனைகள் இராது. கண்களை மூலமாக அமைச்சு வைப்போம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் உடைய சமூகத்தில் வரும்படியா நீ தருகிற அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெருநெஞ்சின் அழிவை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை பொழுதில் உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. பேராசை உள்ள எண்ணங்களும் சிந்தனைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. போதும் என்கிற மனதுடனே உண்மை சார்ந்து கொண்டு, நம்பிக்கையாய் உண்மை உறுதியாய் பிடித்து கொண்டு, நீங்கள் தருகிற நன்மைகளையும் அற்புதங்களையும் சொந்தமாக்கி கொள்ள அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்க எழுதும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. Thank you. God bless you all.